ஹண்ட்ரட் பர்சன்ட் தங்க சேமிப்பு திட்டம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு அருமையான திட்டம் அதுவும் இந்த கோல்டன் ஆவரேஜ் ஸ்கீம்ன்றது ஆன்மங்கடா இருந்தால் ஐம்பதாயிரம் பொருள் மதிப்புள்ள தங்கத்தை தான் கொண்டு வர முடியும் பெண்ணாக இருந்தால் ஒரு லட்சம் மதிப்புள்ள பொருள் தான் ஒரு லட்சம்ன்றது இன்றைக்கி ஒன்னே முக்கால் போன்தான் வரும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு தொள்ளாயிரம் ட்ரில்லியன் அவுண்ட்ஸ் வெள்ளியை வந்து வந்து எடுத்திருக்காங்க அதுவே இப்போ படிப்படியாக குறைஞ்சி எட்நூற்றி நாற்பதுலேருந்து எட்நூத்தி ஐம்பது ட்ரில்லியன் அவுன்ஸ் தான் இப்போ வெள்ளி கிடைச்சிருக்கு கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றத பெரியவங்க சொல்லுவாங்க நீங்கள் உங்களை மாதிரி அடுத்த ஒரு யங் ஜென்ரேஷன் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க இடிஎஃப் ஜிஏஎஸ்டிபி இந்த மாதிரி போய்ட்டு ஆனமெண்ட்டை கம்மியாக வருது அப்படின்றப்ப நூறுரூவா ஒரு கிராம் விற்றது ஒரு ரூபா ஒரு கிலோ விற்ற வெள்ளி இன்றைக்கி எண்பத்தி ஒன்பதனாயிரம் பதினோராயிரம் ரூபா கம்மியாக அந்த வெள்ளிலேயே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க சில பேர் ரொம்ப லைக் பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாமே இது ஒரு சிறப்பான தருணம் எண்பத்தி ஒன்பது ரூபா இருக்கிற வெள்ளி ஈஸியாக இரநூத்தி எண்பது ரூபா ஓடி வந்துடும் அப்படி அப்படியே வச்சு பார்த்தோம்னா பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தோம்னா வெளியே டபுள் ஆகும் தங்கம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் போது வெள்ளிக்கும் இதே மாதிரியான கஸ்டம் டியூட்டி வந்து குறைச்சிருக்காங்க வெள்ளி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது இந்த மாதிரி ஆபரண பயன்பாடையும் தாண்டி நிறைய இந்த சோலார் பிளான்ட் அமைக்கிறது இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பர்பஸும் வெள்ளிக்கு இருக்கு ஒரு காலகட்டத்தில் தங்கத்தை விடவும் வெள்ளிக்கு வந்து விலை வந்து அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு எல்லாரும் வெள்ளியில முதலீடு செய்யணும் நிறைய பேர் பேசினாங்க ஸோ வெள்ளிக்கும் இப்போ விலை குறைஞ்சிட்டு இருக்கு வெள்ளியை எப்படி பார்க்கலாம் வெளியில முதலீடு செய்யலாமா சார் வெள்ளி கூட நீங்க தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா மைனிங்ல இருந்து கிடைக்கக்கூடிய வெள்ளி இருக்கு இல்லைங்களா இது நாளுக்கு நாள் கூட குறைஞ்சிக்கிட்டு இருக்கு தங்கத்து மாதிரி வெள்ளியும் கூட தங்கம் வந்து கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருட காலத்துக்கு தான் மைனிங்ல இருந்து எடுக்க முடியும் அப்படின்ற ஸ்டேஜ் இருக்கு அதுக்கப்புறம் சுத்தமாக பூமியில் எந்த அளவுக்கு தான் தங்கம் இருப்போ தோண்ட தோண்ட கிடைக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் மார்க்கத்தில் நீர்ல விட பீச் சைடு அந்த இதில் கிடைக்கும் அந்த அதில் பார்த்தோம்னா ரொம்ப டீப்பாக போகும் அளவுக்கு காஸ்டிங் ஒன்று இருக்குது பாருங்க அந்த மைனிங் காஸ்டிங் வந்து இன்னும் கூடிக்கிட்டே இருக்கும் நாளுக்கு நாள் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம்னா அதில் வந்து தங்கத்தில் எப்படி இன்னும் விலை ஏறுமோ அது மாதிரி தான் வெள்ளியும் ஏன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு தொள்ளாயிரம் ட்ரில்லியன் அவுண்ட்ஸ் வெள்ளியை வந்து மைனிங்லேருந்து இருந்து எடுத்திருக்காங்க அதுவே இப்போ படிப்படியாக குறைஞ்சி எட்நூற்றி நாற்பதுலேருந்து எட்நூற்றி ஐம்பது ட்ரில்லியன் அவுன்ஸ் தான் இப்போ வெளி கிடைச்சிருக்கு கடந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா அப்போ அதில் கிடைக்கக்கூடிய அளவும் கம்மியாகிட்டு இருக்குது ஆனால் தேவைப்பாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியை பொறுத்த வரைக்கும் பலவிதமான தேவைப்பாடுகள் இருக்குது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு தேவை இருக்குது இந்த ராக்கெட் ஏவுகணைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயத்துக்கு தேவை இருக்குது சே சேட்டலைட் இதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்கு கம்ப்யூட்டர்ஸ் இதுக்கும் வெளியோட பயன்பாடு தேவை இருக்குது ஏன் மொபைல் ஃபோனு கூட வெளியோட பயன்பாடு தேவை இருக்குது இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் புதுசு புதுசாக கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க அந்த மாதிரி மெஷினரிஸ் ஆகட்டும் எலக்ட்ரானிக்ஸ் பொருளாகட்டும் எலக்ட்ரிக்கல் பொருளாகட்டும் எல்லாத்துக்கும் வெள்ளியோடய யூசேஜ் நிறையா இருக்குது அதனால் கண்டிப்பாக வெள்ளியும் ஏறிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை நம்மளுடைய மக்கள்கிட்ட வந்து சரஸ்வதியும் லக்ஷ்மியும் எப்படி வேணும் படிப்பும் செல்வமும் வேணுன்றாங்களோ அது மாதிரி தான் தங்கமும் வெள்ளியும் இரண்டரை கலந்துருக்கு கோல்டு ஆபரமாக போகிறது ஒன்று வெள்ளி மற்ற உபயோகங்கள் வே கோஸு அருணாக்குடி மற்ற இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் ஏற ஏற வெள்ளி மீதான ஆர்வம் ஜாஸ்தியாகிடுச்சு வெள்ளியில் கோல்டு பாலிஷ் மெருகூற்றி பண்ணுறாங்க இல்லை சில இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் எல்லாமே அந்த ஒயிட் கலர் பிரியப்பட்டு அணு அணுகிக்கிறாங்க இன்னொரு ஒரு நெக்லஸ் எடுத்து போட்டோம்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஆகும் அதே வெள்ளியில் வந்து ஒரு நெக்லஸ் சொன்னீங்கன்னா ரெண்டாயிரூவா மூணாயிரூவா செயின் வித் டாலர் பெண்டன்ட் அது மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் நீங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக மெலீஸாக ஒரு செயின் போட்டுருக்கீங்க அது வந்து இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது பெரியவங்க சொல்லுவாங்க நீங்கள் உங்களை மாதிரி அடுத்த ஒரு எங் ஜென்ரேஷன் எல்லோருமே என்ன பண்ணுறாங்க இடிஎஃப் எஸ்ஜிபி இந்த மாதிரி போய்ட்டு ஆர்னமெண்ட்டில் கம்மியாக வருது அப்படின்றப்போ சில்வருடைய தாக்கம் அதிகமாக இருக்குது இனி வரும் காலங்களில் கூட வெள்ளி அதிகமான ரேட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து அதுவுமே இன்னொரு நாலஞ்சு வருடங்களில் ஒரு கிராம் இரநூறுவா தரும் அப்படின்றத சொல்கிறது ஆனால் இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா நூறுரூவா ஒரு கிராம் விற்றது ஒரு லட்ச ரூபா ஒரு கிலோ விற்ற வெள்ளி இன்றைக்கி எண்பத்தி ஒன்பதனாயிரம் பதினோராயிரம் ரூபா கம்மியாக இருக்குது அந்த வெள்ளியிலயே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க சில பேர் ரொம்ப லைக் பண்ணி போகணும் அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு சிறப்பான தருணம் அதனால் இதை யூஸ் பண்ணி வெள்ளிலேயும் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் தங்கத்தை பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் வெள்ளி வரும் கட்ட இல்லைங்க கண்டிப்பாக தங்கத்தை பீட் பண்ண முடியாது ஏன்னா தங்கம் வந்து என்னென்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் ட்ராவல் பண்ணலாம் தங்கம் ஒரு கிலோன்றது வந்து ஒரு மொபைல் ஒரு மொபைலில் கையில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது ஆண்ட்ராய்டு மொபைல் அவ்வளோதான் ஒரு கிலோ தங்கம் அதனோடய விலை இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு லட்சம் ஆனால் வெள்ளியை நீங்கள் அளவுக்கு வைக்கணுன்னா எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு வெள்ளியை வைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய பொருளாகிடும் அது ஒன்று மறைமுகமாக நேர்முகமாக அதை எடுத்து வைக்கிறதும் ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம் அதே டைமில் தங்கத்தை வந்து என்கேஷ் பண்ணலாம் ஈஸியாக வெள்ளி அவ்வளோ சீக்கிரத்தை நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஆபத் பாண்டவன் அநாதர் சொல்லுவாங்க தங்கத்தை ஏன்னா எல்லா இடத்துலையும் டச் பண்ணுறது வந்து பேங்க்லலாம் போகிற போய் நீங்கள் கோல்ட் டச் பண்ணி நீங்கள் பணம் வாங்கலாம் ஆனால் வெள்ளியே பணம் வாங்க முடியாது அது இதுக்கு அதுக்கும் நிறைய தூரத்தில் எட்டாக்கனியாக இருக்குது இது ஒரு கிராம் எண்பத்தி ஒம்பது ரூபா அது ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா ஒரு கிராம் அப்படின்றப்போ இதுக்கு அதுக்கும் அந்த லெவல் வர்றதுக்கு வாய்ப்பில்லை பட் பர்சன்டேஜ் விகிதத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது இருக்கிறது ஆறாயிரம் இருக்கிறது பன்னாயிரம் ஆகும் அது ஆதாரத்துக்குள்ளேயே எண்பத்தி ஒம்பது ரூபா இருக்கிற வெள்ளி ஈஸியாக நூற்றி எண்பது ரூபா ஓடியாந்துடும் அப்படி தான் அப்படியே வச்சு பார்த்தோம்னா பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா வெளியில் டபுள் ஆகும் நீங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது சொன்னீங்க வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ற தங்கம் வந்து இந்த கஸ்டம் டியூட்டி குறைஞ்சதுனால நிறைய பேருக்கு இம்போர்ட் பண்றது சான்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க சோ பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஒரு தங்க ஒரு அரபு கண்ட்ரிஸ்ல போய் வேலை பாக்குறாங்க அப்படின்னா அதிக அளவுல அங்கே இருந்து தங்கம் கொண்டு வரணும் அங்கிருந்து தங்கம் வாங்கிட்டு வரணும்னு நினைப்பாங்க சோ இப்போ நமக்கு இந்த கஸ்டம் டியூட்டி கம்மி பண்ணிருக்கிறதுனால வெளிநாடுகள்ல வேலை பாக்குறவங்க அங்கே இருந்து தங்கம் வாங்குறது நல்லா இருக்குமா இல்ல இங்க இந்தியாலேயே அதை கம்பேர் பண்ணும்போது கம்மியான அளவுல தங்கம் உண்மை இருக்கு வெளிநாடுகள் வெளிநாடுகள்னு ஒரு உபவத்தில் இருக்காங்க ஆனால் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தங்கத்தை பார்த்திங்கன்னா பெரும்பால்து நம்ம இந்தியாவிலேருந்து போகிற நம்ம இந்திய கைவினைஞர்கள் நம்ம பொற்கொள்ள செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இங்கேருந்து எவ்வளோ பொற்கொள்ளர்கள் அங்கே போய் அங்கே மேக் பண்ணுறாங்க ஸோ நம்மளுடைய ட்ரெடிஷன் தகுந்தவங்கதான் அங்கேயே செய்து வைக்கிறது ஆனாலுமே நீங்கள் அங்கே இனி அந்த ஒரு நிலைப்பாடு இருக்காது ஏன்னால் அங்கேயும் இங்கேயும் ஒரே வேலை தான் டிசைன்ஸ் இன்னும் சொல்ல போகிறா அங்கேயோட இங்கே பிரமாதமான டிசைன்ஸ் இருக்குது நம்மளுடைய கை தேர்ந்த பொற்கொள்ளர்கள் எல்லாமே ஹேண்ட்மேடு அந்த அந்த விஷயம் கையால் மிஷினரி துணை இல்லாமல் கையிலே செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அது என்றைக்குமே ஒரு மவுஸ் குறையவே குறையாது அதனால் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து தான் வியாபாரம் இங்கே வந்து அணுகணுன்ற இதுவும் போயிடும் அதை மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு சட்டத்திட்டமே இருக்குது அதில் ஒரு ஜென்ஸ் ஆண்மகனாக இருந்தால் ஐம்பதாயிரம் பொருள் மதிப்புள்ள தங்கத்தை தான் கொண்டு வர முடியும் பெண்ணாக இருந்தால் ஒரு லட்சம் மதிப்புள்ள பொருள் தான் ஒரு லட்சம்ன்றது இன்றைக்கி ஒன்றே முக்கால் பொருள் தான் வரும் ஒன்றரை சவரன் தான் வரும் கொண்டு வரலாறு தான் இருக்குது அதுக்கு மேலே கொண்டு வந்தால் அதுக்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் ஆபரணமாக கொண்டு வராங்கன்னா அதுக்கு வரி வசூலிக்கப்படும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அது இல்லாமல் அதுக்கு பெனால்ட்டி வேற போடுவாங்க இன்றைக்கி டிக்ளேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சதவீதம் டிக்ளேர் பண்ணாமல் இருந்தால் டபுள் ஆகிடும்

ஸோ இப்போ ஒருத்தங்க அதில் ஸ்டார்ட் பண்ணலாமா ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் அப்படிங்கும் போது இந்த விலை வந்து அது எப்படி மாடரேட்டாக இருக்குமா அதில் நம்பி நகைச்சிகெலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா சார் விலைக்கும் சேமிப்புக்கும் சம்பந்தமே இல்லைங்க ஏன்னா நம்ம வந்து அந்த ஆங்கிளில் பார்க்கணும் நம்ம சேவிங்ஸ் பண்ணணுன்ற ஒன்று தான் இருக்குமே தவிர ரேட்டு ஏறுது அப்படின்றத பார்க்கக்கூடாது விலை ஏறுது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது நம்மளுடைய எண்ணல் ஒரு ஆறாயிரரூவா ஒரு பட்ஜெட் வைங்க ஐயாயிரம் அப்படின்னா பன்னெண்டு மாதம் அறுபதாயிரரூவா நம்ம சேர்க்கணும் அந்த ஒரு முறை இருந்தால் மட்டும்தான் தான் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லைன்னா வச்சுக்கணும் சரி அது எப்போ இருந்தால் நம்ம மொத்தமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வாடிக்கையாளரை நான் பார்த்துருக்கேன் எனக்கு சீட்டில் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க நம்ம மொத்தமாக எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சேர்த்து வைப்பாங்க மொத்தமாக சேர்த்து வைப்பாங்க பன்னெண்டு இன்ட்டு அஞ்சு அறுபதாயிரரூவா ஒரு வருஷத்துக்கு பேங்க்கில் போட்டு வைப்பாங்க எண்ட் ஆஃப் தி டே கடைசியில் வந்து பார்க்குறப்போ அந்த அறுபதாயிரரூவாய்க்கு பொருள் எடுக்க வந்தாங்கன்னா அன்னைக்கு தங்கத்தோட விலை ஏறி போயிட்டுருக்கும் ஆனால் அதே டைமில் இவங்க ஐயாயிரம் ஐயாயிரம் கட்டிக்கிட்டே வந்தாங்கன்னா இப்போ பணம் கட்டுறாங்களோ மாதத்துக்கு ஒரு முறை கட்டுறப்போ அதனுடைய நிகரான கோல்டாகவே அதை கன்வெர்ட் பண்ணி வச்சுருவாங்க ஒரு கிராம் தொள்ளாயிரம் மில்லிகிராம் எட்நூறு மில்லிகிராம் ஒரு கிராம் நூறு மில்லிகிராம் அப்படி அப்படி வர்றப்போ அந்த கிராம ஆட் ஆகிட்டே வரும் பன்னெண்டு மாதங்களோ பதினைந்து மாதங்களோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிராமுக்கு கூலி சேதாரம் இல்லாமல் கூட பொருளை எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் பணமாக வச்சுட்டு பேங்க்கில் வச்சுட்டு லாஸ்ட் இடத்துக்கு வந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் கூலி சேதாரம்ன்ற பேரில் ஒரு குறைந்தபட்சம் பன்னெண்டு சதவீதம் நீங்கள் பொதுமக்கள் பே பண்ண வேண்டியது இருப்போம் ஆனால் இந்த ஸ்கீமில் போட்டாச்சுன்னா அந்த பன்னெண்டு சதவீதம் ஜீரோ ஆயிடும் எதுவுமே பே பண்ண தேவையில்லை ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும் அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் தங்கச் சேமிப்பு திட்டம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு அருமையான திட்டம் அதுவும் இந்த கோல்டன் ஆவரேஜ் ஸ்கீம்ன்றது ஒரே ஒரு விஷயம் அது எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அது எந்த கடையில் நம்பகமான கடையாக அந்த கடையினுடைய வரலாறு எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு நல்ல ஒரு தான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க